Hi friends, in the video, one logic matum paathukonga. Idhula enna na ellarume vandu video calls pesala, ellarume vandu phone calls dhaan pesuranga. But cheat pandravanga thangalaudaiya laptop la sim card connect pannittu pesuvaanga, ena appo dhaan vandu sila idhala trace panna mudiyadhu, adukkaga dhaan pesuranga. So logic matum idhula edhirpaakadhinga. நீங்க உங்க டேட்டிங் சைட்ல இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தீங்கல்ல, அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸ்ரீராம் உங்களை. அதனால நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஸ்ரீராம். இவருதாங்க நம்ம ஹீரோ ஏமாத்த போற ஹீரோயின், ஏன்னா அவருக்கு இவங்க ஹீரோயின் தான். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் டேட்டிங் சைட்ல போயிட்டு ரொம்ப நாள் அவன் கிடைக்கிறதுக்கு, நமக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. ஐயோ 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 ஐயோ, என்ன ஸ்ரீராம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா, நம்ம எப்படியாவது ஒரு நாள் மீட் பண்ணணுமே. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு, என் நம்மள ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றா, ஒரு வெளிநாட்டு பொண்ணு வேற. ஸ்ரீராம் அடிக்கடி காணா போயிடு ஸ்ரீராம், ஆசை கேட்கல எனக்கு. எல்லாத்தையும் மைம் பாஸ் தானே பேசிட்டு இருந்தேன். ஐயோ இல்ல, உங்க குரலை கேட்டோட வரல, அதுதான் வேற ஒண்ணு இல்ல, வாய்ஸ் வேற ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, அதனாலதான். அப்படியா, அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு? ஆமா வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஆமா நிஜமா வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஆமா, பேர் என்ன? என் பேரு அனிதா, எனக்கு 22 வயசு ஆகுது, நான் இப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், எப்ப மீட் பண்ணலாம்? ஓ ஸ்ரீராம், நீங்க சென்னையில இந்தியால சென்னையில இருக்கீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் இது வரைக்கும் சென்னைக்கு வந்ததே இல்ல. நான் இங்க வரலாமா? இங்க நீங்க பாத்துப்பீங்களா? 2-3 டேஸ்ல அங்க இன் சென்னை. ஓ சூப்பர் 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 சூப்பர், சீக்கிரம் வாங்க, இந்தியா வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் கண்டிப்பா 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 வருவேன், நான் வரும்போது ஒரு நல்ல 5-star ஹோட்டல்ல எனக்கு ரூம் போட்டு வாங்க ஸ்ரீரா. ஓ கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்க, உங்களை பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் பீசா, நான் விசா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஸ்ரீரா. ஸ்ரீராம் எனக்கு விசா கன்ஃபார்ம், மண்டே ஐ அம் இன் சென்னை. ஒரு முக்கியமான பொருள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச், அதுக்கப்புறம் கொஞ்சம் பைசாவும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். எவ்வளவுனா ஒரு $50,000 உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை நீங்க பத்திரமா, இல்ல அந்த நம்ம கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர், பொண்ணோட பொருளும் சூப்பரா இருக்கு, அது மட்டும் காசு வேற தரேன்றாங்க. $50,000 வந்து எவ்வளவு வரும்? ஹலோ, நாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசுறோம். டெல்லி ஏர்போர்ட்ல இருந்தா? கமாண்டா, எனக்கு டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து கால் பண்றேன். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. சூப்பர், நம்ம சூப்பர் சூப்பர், நம்ம வருங்கால வரைக்கும் நமக்கு அனுப்ப வேண்டியதை உடனே அனுப்பிச்சிட்டா. ஆமா ஆமா, இதுதான் இதுதான் எல்லாமே, இதுதான் 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 சொல்லுங்க. ஹலோ, இதை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இதுக்குள்ள ஒரு ரோலெக்ஸ் வாட்ச், அப்புறம் நிறைய பணம் இருக்கிறத பார்த்தோம். இதை நாங்கள் அப்படியே அனுப்ப முடியாது. இவங்க எப்படி சொல்றாங்க, பிரச்சனை ஆயிருமே. ஐயோ சரி சரி, இப்போ அதை எனக்கு கடிகாரம் இருக்கிறேன், என்ன பண்ணணும்? இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல டோட்டலாக டியூட்டின்ற அமௌண்ட் 55,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. எனக்கு இல்லை இல்லை, எங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ
நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் இல்லை இல்லை சாரி எங்களோட அக்கௌண்ட் நம்பரை உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஒன்னே அனுப்பிச்சிருக்கேன் சார், ஒன்னே அனுப்பிச்சிருக்கேன் சார். ஏன் கடன் வாங்கிடுறேன்னு சொல்லுங்க, 20 லட்சம் வரப்போதுல 55 ரூபாய் என்ன பெரிய விஷயம். ஓகே சார், அனுப்பிச்சிடறேன் சார், அனுப்பிச்சிடறேன் சார். ஹலோ, சீக்கிரம் கட்டிடுங்க, உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உடனே கட்டிடுங்க சார், உடனே கட்டிடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உடனே கட்டிடுங்க. ஸ்ரீராம், எனக்கு டெல்லியில இருந்து கால் வந்தது, நான் பார்சல்ல காசு போட்டு அனுப்பிச்சதுனால அவங்க வந்து என் மேல லீகல் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அவங்க கேட்குற காசை கஷ்டப்பட்டா கொடுத்துருங்க ஸ்ரீராம், நான் மண்டே வந்தோன்னே உங்களுக்கு அந்த காசை திருப்பி கொடுத்துறேன், கட்டிடுங்க ஸ்ரீராம், கட்டிடுங்க ஸ்ரீராம். நீ உனக்கான என்ன வேணாலும் செய்வே, 55 ரூபா ஒரு விஷயமா, நான் பாத்துக்கேன், நீ டோன்ட் வரி. ஹலோ, உங்களோட அமௌண்ட் எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, எங்களோட டியூட்டி அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி பார்த்ததில் அது 55 ரூபா கிடையாது, 125 ரூபா. இன்னும் 70 ரூபா சீக்கிரமாக கட்டிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம். 70 ரூபா அப்பாடி, இந்த காசு கட்டியாச்சு அப்படின்னு நமக்கு இந்த காசு வந்துடும், 125 ரூபா நம்ம கட்டிக்கணும், எப்போ கொரியர் வருதுன்னு தெரியலையே, அவங்ககிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும். அனிதா, நீ சொன்ன அமௌண்ட் எல்லாமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஆனால் இவங்க எனக்கு அந்த கொரியர் வந்து ஒன்றும் எனக்கு சேரலையே. சாரி, நீ நானே இப்போ இந்த டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஆனால் நான் மண்டே காலையில் 11 o'clock கண்டிப்பாக அங்கே வந்துடுவேன், எனக்காக நீங்கள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுங்க ஸ்ரீராம். எப்பாடி சி, அதே வயசு வந்து அப்பா அடி, ஏமாந்தாண்டா ஒரு வழியா, கஷ்டப்பட்டு வாய்ஸ் பேசினதுக்கு இந்த மாதிரி ஏமாந்துட்டான். 120,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அதில் நம்மளும் அந்த பிளான் போட்ட போலீஸ் ஆஃபீஸர் டெல்லி போலீஸ் ஆஃபீஸருக்கும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோன்னா சும்மா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். ஓகே ஸ்ரீராம், ஓகே ஸ்ரீராம். சே, அலைஞ்சான். இப்போ ட்ரேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்முக்கு வேலையில் இந்த சிம்மை கழட்டி போட்டுற வேண்டியது தான். என்ன வயசு ஆகுது? ஒரு சாதாரண விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. டெல்லி ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஒருத்தன் கால் பண்ணான்னு சொன்னீங்களே, அவன் என்ன சொன்னால், பேக் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச்சு பணம் இருக்குன்னு சொன்னான், கரெக்டா? போடா டுபாகூர், இந்தியாவில் ஒருத்த ஸ்கேன் பண்ணான்னு சொல்கிற, அதேமாதிரி அந்த பேக்கேஜ் இங்கிலாந்துலேருந்து தானே சென்ட் பண்ணாங்க, அப்போ இங்கிலாண்டில் ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டானா? அங்கே யார் சென்டரோ அவனை க்வெஸ்டின் பண்ணியிருக்க மாட்டானா? இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? நீங்களாம் இந்த மாதிரி உழைக்காம எல்லாமே ஓசிலேயே வரணும்னு எதிர்பார்த்தா இப்படிதான் ஆகும். உழைக்காத காசு எப்பவுமே நிலைக்காது, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இது மெசேஜ் மட்டும் இல்லப்பா, இது எல்லாருக்கும் ஒரு வார்னிங். இதுக்கப்புறம் வச்சு இந்த மாதிரி ஏமாறாம இருங்க மக்களே. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. கரெக்டா இந்த கொரோனா டைமை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட காசு இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறானுங்க. நம்ம கிட்ட இருக்க காசையும் இந்த மாதிரி ஏமாத்தி எடுத்துட்டு போயிடறானுங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. தயவு செய்து இந்த மாதிரி கால்ஸ் ஒரு மெசேஜஸ் எதனா உங்களுக்கு வந்தா அதை இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, 50 வயசு மேல இருக்கவங்க லேடிஸ இவங்க டார்கெட் பண்றாங்க. இவங்களுக்கு ஆசை காட்டி அவங்க கிட்ட இருக்கிற காசையும் இங்க பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க சம்பாரிச்ச காசு இப்படிலாம் போக கூடாது, கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நியூஸ் எல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, அவங்கள பற்றிய விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. இது 2015 பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததுன்னு தெரியல, ஆனால் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா எந்த ஒரு காசும் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அம்முக்கு தும்முகை அம்மாட்டுமா.